இதுதான் சார் உண்மையான சுரேஷ். நீங்க இப்ப பார்த்ததுதான். புரியாதவங்க கிட்ட போய் புரிய வைக்கிறதுன்றது என்னால முடியாது ஐயா. கமல்ஹாசன் சார் அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து தீவிர வெறியன் இல்ல சார். சட்டியில இருக்கிறதா அகப்பையில வழிச்சு கொடுக்கறாங்க. மொத்த சட்டியும் சாப்பாட்டுல கவுத்தா தகட்டிடும். அகப்பையில எடுத்து கொஞ்சம் தான் தர முடியும். அது பாத்தீங்களா தெரியல. குரூப்பிசம் ஏன் இருக்கக்கூடாது? குரூப்பிசம் இருக்கணும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டாதான் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். என்டையர் வீக்ல ஃபுட் சாப்பிட மாட்டேன்றதுக்கு பார்க்காத சில விஷயங்கள் காரணம். அதை சொல்ல போதில்லை. நான் இங்க கொளுத்திட்டே பார்த்தேன்னு ஏன்னா அவர் நினைச்சா நிறுத்திருக்கலாம் இல்ல என்ன. அவர் நினைச்சா போடாம மிச்சவங்கள்தெல்லாம் போடல, இந்த மட்டும் போட்டு. அப்போ எவ்வளவு பெரிய கொண்டை, எவ்வளவு பெரிய தம்பரா வச்சுக்கிட்டு நாகப்பரமா அவர் இருக்காரு. நானா நாரதரு, நானா கொளுத்தினேன் இல்ல. விஜய் டிவி வேற என்ன களத்துல குதிக்க சொன்னாலும் குதிப்பேன். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ சுரேஷ் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் அவினாஷ். அண்ட் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். முதல்ல அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். தேங்க் யூ. அண்ட் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் டு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அண்ட் மிச்சம் இருக்கிற எல்லா இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ நான் ரொம்ப நாள் எல்லாரும் கேட்குற கேள்வி நான் கேட்டுடுறேன். நீங்க வெளில வந்த உடனே பிக் பாஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா? இல்லை சார், பார்க்கல. ஆனால் வெளியில வந்த உடனே அதாவது நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று நம்மளை அறியாம நம்ம உள்ள இருக்கும். எல்லாம் கலந்துதான் நம்ம அகம்பாவம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் என்ன என்ன உள்ள என்ன நிலைமையில இருந்தோம் அதுன்னு கூட புரியாம நான் 2 இன்டர்வியூ வந்து தவறுதெல்லாம் கொடுத்துட்டேன். பார்க்காத விஷயங்களை பத்தி நான் பேசினது உண்மைதான், இருந்தாலும் அது பார்க்காத விஷயங்கள், அது பேசின விதமும் தன்மையும் நான் பாக்குறப்போ எம்மூஞ்ச சுளிக்கிற அளவுக்கு இருந்தது. அதுக்கு முதல்ல வந்து உங்க சேனல் மூலமா அந்த அந்த குடும்பத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் டிவியோட சப்போர்ட்ல நான் 2 நாள் நீங்க நல்லா தூங்குங்க அதுக்கப்புறம் பேசுறோன்ட்டு எனக்கு ரொம்ப இடம் கொடுத்து இன்டர்வியூ எல்லாம் தள்ளி வச்சு இன்னைக்கு என்னை வந்து வெளியில கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நாங்க அந்த 2 நாள் நான் பேசினது உண்மையா இருந்தாலும் பேசக்கூடிய தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. அது அந்த இலக்கணத்தை நான் தவறுதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கு மன்னிப்பு. இப்ப பேசுங்க சார். உங்களோட எல்லாருக்கும் பிடிச்ச குவாலிட்டியே வந்து இந்த விஷயம் தான். ஒரு விஷயம் தப்புன்னு பட்டு உங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா மன்னிப்பு கேட்க எங்கேயுமே வந்து நீங்க யோசிச்சதே கிடையாது. சோ அந்த ஒரு குவாலிட்டி வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல கரெக்டா இருந்துச்சா? மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தோணுச்சா? அது நம்ம கரெக்டா இருந்துச்சு சார். அது நான் வந்து முதல்ல வந்து என்ன குண்டு கட்டா வெளியில அரக்கர்கள் தூக்கினாங்க. பாடியை தொட்டு 2 ஆண்கள். அதுக்கு வந்து 2 சிறு பெண்கள் சிவானி அவர்களும் கேபி அவர்களும் போராடி என்ன உள்ள இழுத்தாங்க. இந்த பக்கம் அவங்க இழுக்க, அந்த பக்கம் அவங்க இழுக்க என்னோட முதுகு ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்தது. மனசுல வச்சுக்கல. அப்போ எனக்கு வந்து அந்த கேரக்டராவும் நம்ம கோட்டையை காப்பாற்றணுன்றது பக்கத்துல அந்த பாத்ரூம் பக்கத்துல இருந்து தொடப்ப கட்டேன். அதை எடுத்து நான் முதல்ல அடிச்சேன். அதுக்கப்புறம் ஐயோ இது போய் நம்ம கையில தூக்கிட்டோமேன்ட்டு தான் செங்கோல் எடுத்தேன். அது ரொம்ப ரொம்ப லைட்டா இருந்துச்சு. அது எடுக்க முன்னாடி நான் பாக்குறேன் சனம் அவர்கள் வந்து ஏதோ ஸ்ப்ரே வச்சிருந்தாங்க. கண்ணாடி போடல. அது சொல்றேன் நிஷா அவங்க கிட்டக்க, தாயே நான் கண்ணாடி போடல, அது ஏதோ இந்த ஹிட் ஸ்ப்ரே, அது பூச்சி ஸ்ப்ரே அடிக்க போது தப்பு, ஏன்னா ஃபியூம் எல்லாம் விடுறாங்க, என்னென்னோ செஞ்சாங்க, அது தப்பா இருப்போதுமா, நீ போய் தடுமானோன்னா நான் அரக்கினுச்சு. அம்மா நேத்து நான் அரக்கம்மா, நீ என்னோட தங்கச்சிதாம்மா, நான் மாறு வயசுல ராஜா வந்துட்டு போத்தாயிட்டு நான் போறேன். நான் போறப்போ அங்க உள்ள ஸ்ட்ரகிள் நடக்குது. இந்த இதான் கதவுனா இந்த பக்கத்துல கதவு அங்க ஸ்ட்ரகிள் நடந்த உடனே திரை வச்சிருந்தாங்க. அந்த திரையால அடிச்சேன். கதவுல கை வச்சிருந்து அந்த கையை அடிச்சேன். யாருன்னு பாக்கல. சனம்னா இருந்தா கட்டாயம் அடிச்சிருக்க மாட்டேன். வேற யாரா இருந்தாலும் அடிச்சிருப்பேன். ஏன்னா சனம்னா வந்து நம்ம கூட தகராறு பண்ணவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி இருக்குது என் தன்மை. ஆனா அதுக்கு என்ன ரீசன் கொடுத்தாலும் நான் செஞ்ச தவறுதான். அதனாலதான் சனம் வந்து இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு கமல் சார் சொன்னாரு. எல்லாம் சொன்னாங்க. விசாரிக்கலையான்னு சொன்ன போது கூட நான் வந்து அம்மா நீ சாரி கேட்க வேண்டாம், நீ அதுபடி பண்ணி இருந்தாலும் நான் அந்த இடத்துல இருந்தா அப்படிதான் பண்ணிருப்பேன், நீ பண்ண தவறுக்கு முன்னாடி என் தவறு ரொம்ப பெரியதுமா அப்படின்னு சொன்னேன். இது வந்து உண்மை. இது உண்மை இல்லைன்னா என்னால சொல்ல முடியாதுயா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கேரக்டர்ல நீங்க இருக்கும் போது நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க பண்றீங்க. அது ஒரு பிரச்சனையா கூட இருந்துச்சு. அனிதா கேஸ்ல விஜயதசமி எபிசோட்ல கூட ஆச்சு. அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நீங்க தான் எப்படி மீண்டிங்க? ஏன்னா அது ஈஸி கிடையாது. அது ஒரு லெவல் அக்யூசேஷன் இருக்கு. எண்ட் ஆஃப் த வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சாரும் வந்து அனிதா சொன்னது கரெக்ட்னு சொல்லும் போது நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. பட் அந்த டைம்ல எல்லாரும் சொல்லி பேசுறதுலாம் வந்து உங்களுக்கு எப்படி நீங்க அந்த இடத்துல இருந்து மீள்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்ல, கமல் சார் சொன்னதை நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா நீங்க அந்த கேரக்டர்ல இருந்தீங்க. இருந்தாலும் நீங்க 20 வருஷமா வெளிநாட்டுல இருக்கிறீங்க. இப்போ உங்க கிராமத்துக்கு போய் பாருங்க, மக்களோட மனநிலை மாறி இருக்கு. நீங்க அந்த கிராமத்துல இருக்கிறவங்க இப்படின்னு யூகிச்சேன்னா அங்க ஸ்கிரிப்ட் கிடையாது சார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நம்ம வந்து நம்ம கேரக்டர் யாராவது எழுதி கொடுத்திருந்தா ஐயோ இப்படி எல்லாம் எழுதி கொடுத்திருக்கீங்க படிச்சு பார்த்துட்டு ஆட் லிப் மாதிரி அந்த நேரத்துல வந்தது என்னோட கொள்கைக்கு அகேன்ஸ்டா அது வந்தது. ஏன் அந்த ஊர் பெரியவர் என் கொள்கைக்கு ஒத்தாபரா இருந்துடக்கூடாதுன்னு எனக்கு தோணல. அது தவறு. அததான் நான் அனிதா கிட்ட போய் சொன்னேன். கமல் சார் சொன்னாருமா, நான் வந்து நீ பேசின கொள்கையில நிறைய அஃபெக்ட் ஆனவன் அப்படிதான், ஆனா அது என் காதுல வராம என் பேரை வந்து நமக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்துக்கு மனசு வருத்தம் இருந்துச்சு. நான் கேரக்டர்ல இருந்தா அந்த பேர் சொன்ன நீங்க ஒண்ணு கேரக்டர்ல இல்ல. கமல் சொன்னாருமாண்ணா நீங்க ஒண்ணு கேரக்டர்ல இல்ல. ஓகே ஓகே சுரேஷ் சக்கரவர்த்தி தான், நான் கரெக்டா தான் சொன்னேன். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? புரியாதவங்க கிட்ட போய் புரிய வைக்கிறதுன்றது என்னால முடியாது ஐயா. அதனால நான் விட்டுட்டேன். என்னை பொறுத்தின வரைக்கும் நான் பண்ண தப்பு என்னன்னா அந்த கேரக்டர் இப்படிதான் இருக்குன்னு நான் ஏன் யோசிக்கல. ஏன் ஊர்ல பெருசுங்க பெரிய கிராமத்துல இருக்கிறவங்க ஊர் தலைவர்கள்லாம் வந்து இந்த கொள்கைக்கு ஒத்தவங்க எல்லாம் ஏன் இருக்க கூடாது? அதுக்கு காரணம் அங்க வந்து நடந்துகிட்டு இருந்த விஷயமும் அதை செஞ்சுக்கிட்டு இருந்த மத்த கேரக்டர் அர்ச்சனா அவர்களும் அந்த சமுதாயத்தையே சேராத நிஷா அவர்களும் அந்த கேரக்டருக்குள்ள வந்து அதெல்லாம் பேசிட்டு இருந்த போது அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிதான் அந்த வார்த்தை வந்துச்சுன்னு எனக்கு நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். சார், இப்போ நீங்க உள்ள போகும்போதே வந்து கமல் அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசுறதும் இருக்கு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இல்ல? கமல்ஹாசன் சார பல வருஷங்கள் 35 வருஷங்களுக்கு முன்னாடி 1-2 படங்கள் நான் தேதி பார்த்த ஆர்டிஸ்ட் நடித்த படங்களில் ஹலோ ஹாய் பாய் அவ்வளவுதானே தவிர, ஆனா கமல்ஹாசன் சார் அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவரோட ரொம்ப தீவிர வெறியன். 8ஆவது தான் படிச்சிருக்காரா, இவ்வளோ விஷயங்கள் தெரியுதுன்றது சினிமா மூலம் கத்துக்கிட்டேன்னு ஒரு இடத்துல அவர் சொன்ன இன்டர்வியூ. நான் மட்டும் இல்லை சார், எங்க அண்ணன் பையன் லட்சுமிகாந்த் இருக்காரு ஆஸ்திரேலியால, அவரும் அப்படிதான். அவரை மேல அவரை துரோணரா நினைச்சு ஏக்கலைவனா வாழ்ந்தவன். சோ அவர் வந்து என்ன நட்புன்னு சொல்றது வந்து பெரிய விஷயம். நான் அவரை வாரம்லாம் போய் பார்த்தது இல்ல, நான் பார்த்தே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு தடவை எங்க அக்கா பிறந்த நாள் போது அங்க தூரத்துல பார்த்ததோட சரி அவரை அந்த மாதிரி. பட் உள்ள போனதுக்கு அப்புறம் துரோணரா இருந்த கமல்ஹாசன் சார் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் ஆயிட்டாரு. நீ இப்போ ஹவுஸ்ல வந்து 24 ஹவர்ஸ் காமிக்க முடியாது. சில விஷயங்கள் வந்து எடிட் பண்ணி தான் வெளில வரும். 1 மணி நேரம் தான் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நாங்க ஜட்ஜ் பண்ணிடுறோம், உங்களை ஜட்ஜ் பண்றோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துட்டே இருக்குமா ஹவுஸ்மேட்ஸ் உங்களுக்கு இருந்துருக்குமா? அது ரொம்ப தவறுதல் சார். நிறைய பேர் உள்ள சொல்றாங்க என்ன பேடா போர்ட்ரே பண்ணிட்டாங்கன்னு. இல்ல சார், சட்டியில இருக்கிறதுதான் அகப்பையில வழிச்சு கொடுக்கறாங்க. மொத்த சட்டியும் சாப்பாட்டுல கவுத்தா தகட்டிடும். அகப்பையில எடுத்து கொஞ்சம் தான் தர முடியும். அந்த அகப்பைன்றத எடிட்டிங்க விஜய் டிவின்ற அந்த ஒரு ஹோஸ்ட் அழகா கொடுக்கறாங்க சார். அதுல எந்த தப்பும் இல்ல சார். நான் வந்து அந்த கொடுத்த அகப்பையில இருக்கிற அந்த சோத்தை விட்டுட்டு மிச்ச சோத்தை மனசுல வச்சு அந்த 2 இன்டர்வியூ கொடுத்ததுதான் தப்பு. ஓகே ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் உள்ள போய் ஐ வாண்ட் டு கொளுத்தி போடுறேன்ற வார்த்தையை வச்சுக்கோங்களேன். நீங்க அழகா சொன்னீங்க, எனக்கு வந்து இந்த கேம் நான் கேமை விளையாட போறேன். எனக்கு வந்து இது வந்து அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தாண்டி திஸ் இஸ் அ கேம், நான் அது கேமா தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்க ஒருத்தவங்க அப்படி பார்க்கும்போது மற்ற 15 பேரும் வந்து என்னமோ வந்து நாங்க இது கேமா பார்க்கல ஃபேமிலியா பார்க்கணும், இது என் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்க அண்ணன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கிற நீங்க வந்து அது இந்த கேம் எப்படி பாப்பீங்க? ஹவ் டு யூ சீ தட் ஸ்ட்ராட்டஜி? சார், நான் ரூல் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு அங்க வந்திருக்கிறேன். அங்க நுழைஞ்சதும் ஒரு ரூல் புக் வச்சிருக்கிறாங்க அந்த காஃபி டேபிள் மேல. அதுல முதல் வார்த்தையே இங்கு யாரும் நண்பர்கள் இல்லை, இங்கு யாரும் பகைவர்கள் இல்லை, எல்லாரும் போட்டியாளர்கள், எல்லாரும் சமம்னு போட்டிருக்கு. அதுதான் என் மைண்ட்ல இருந்தது. அக்கா அம்மா அண்ணி நிறைய இருக்காங்க எனக்கு வெளியில. உடன் பிறவா சகோதரி தான் எனக்கு வந்து உயிர், எனக்கு உடன் பிறவா தோழி எனக்கு உயிர், அந்த மாதிரி எனக்கு நிறைய இருக்காங்க. சோ அங்க எனக்கு வந்து புதுசா அதை தேடி நான் வரல, வந்த குறிக்கோள் என்னவோ அதுதான் சார். எல்லாரும் நம்மள மாதிரி இருந்துட்டா போர் அடிக்கும் சார். அவங்க எல்லாம் அப்படி இருந்ததுனால தானே சார் எனக்கு இவ்வளவு பேரும் புகழும். அவங்க வந்து மெயின் கான்ட்ரிபியூட்டர் அவங்க தான் சார் என்னோட இந்த நிலைமைக்கு. அதுக்கு நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சார் சொல்லணும். நீங்க வந்து பாத்தீங்களா சார் உங்களுக்கு இருக்கிற ஃபேன் சப்போர்ட் நீங்க நோட் பண்ணீங்களா? லைக் வெளில வந்துட்டு அப்புறம் அது இருக்கிற ஒரு லவ் ஃபார் சுரேஷ் தாத்தான்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு ஃபேண்டம் இருக்கு, அது நீங்க பாத்தீங்களா? இல்ல கமல் சார் வந்து எனக்கு ஹிண்ட் கொடுத்தாரு உங்களுக்கு புகழ் வந்து. ஏன்னா அந்த காலத்துல வந்து நான் ரொம்ப இதுக்கு பயந்துதான் ஆஸ்திரேலியாவுக்கு ஓடி போனேன். வெளியில போக முடியாது, அந்த ஃப்ரீடம் எனக்கு ரொம்ப, எனக்கு வந்து ரொம்ப அன்காம்ப்ளிகேட்டட் ஃபேமிலி லைஃப் சார் எங்களுது. நானே ஏனோ நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம் பிகாஸ் நாங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டது இல்ல. எனக்கு ட்ரெஸ்ஸையும் பாத்தீங்கன்னா கருப்பு தான் போடுவேன். இப்பதான் எல்லாரும் சொல்லி சொல்லி ஒயிட் எல்லாம் மாத்துறேன், எல்லாம் வாங்கி கொடுத்தது நான் வாங்க மாட்டேன். என்கிட்ட பாத்தீங்கன்னா 4 சட்டை தான் இருக்கும், 2 பேண்ட் தான், இன்னும் லுங்கி இருக்கும், வேட்டி இருக்கும், அதுவும் வேட்டி எல்லாம் கொடுக்கறது தான். வாட்சு செயின் மோதிரம் எதுவும் போட மாட்டேன். எங்களுக்கு தீபாவளி பொங்கல் அதெல்லாம் கிடையாது, அமாவாசை இதெல்லாம் எனக்கு கிடையாது, பிறந்த நாள் கொண்டாட மாட்டோம், அது எங்க அம்மாவோட வழிமுறை. இந்த மாதிரி இருக்கிறபடியே நிறைய விஷயங்கள் எனக்கு அதுவும் ஆஸ்திரேலியால தெரியும் தெரியாது. இன்னைக்கு தீபாவளியா பக்ரீத்தா இன்னைக்கு கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் தெரியும் அது கூட ரொம்ப. அதனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை சார். சார் இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி யூ ஆர் அ ஃபியர்ஸ்லி பிரைவேட் பர்சன், நீங்க உங்க லைஃப் அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோல வந்து எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர வைக்க வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கும். உங்களை பிகமிங் சடன்லி பிகமிங் கம்ப்ளீட்லி பப்ளிக் ஃபிகரை நீங்க மாறும்போது ஹவு ரெடி வேர் யூ டு இந்த இது ஒரு மாறுதல் வரப்போது என் வாழ்க்கையில நான் எவ்வளவு ரெடியா இருக்கேன், நீங்க எப்படி ப்ரிப்பேர் படுத்திக்கிட்டீங்க? உங்களையும் படுத்தணும், ஃபேமிலியும் நீங்க ரெடி பண்ணிருக்கணும் இல்லைங்களா? இல்ல சார், அதுதான் சார் அண்டர்ஸ்டாண்டிங். நான் பேசி முடிச்சு நான் ஐயோ என் மகனை பத்தி சொல்லிட்டேன்னுட்டு வந்த உடனே போன் பண்ணிக்கிட்டேன். அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, என் ஒய்ஃபை வந்து நார்மலா என் ஒய்ஃப் ஒன்னே ஒண்ணு கேட்டுச்சு, உங்களுக்கு டான்ஸே வராது, எவ்வளவு ரிகர்சல் எடுத்தீங்கன்னு கேட்டுச்சு. அப்படிமா அப்படி இல்ல தாயி, ரிகர்சல் எல்லாம் கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது, அப்படிதான் ஆட வச்சாங்க. பரவாயில்லையே, எப்படி வந்துச்சுன்னாமா என் உடம்புல சதை நிறைய வளர்ந்ததுனால நான் லைட் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அது வந்து ஸ்டெப் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க முதல்ல கேட்க வந்தது வந்து அந்த அன்பு எப்படி இருக்குன்னா, வீட்டு வாசல்ல வந்து 25 பேர் எங்க வேலைக்காரமா இருக்கிற அந்த ஏரியாலேன்னு வந்து தாத்தா தாத்தான்னு கத்துறாங்க. ஒரு வயதான மூதாட்டி கூட என்ன தாத்தான்னு கூப்பிடுது, அவ்வளவு அன்பு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் நான் வெளியில முகத்தை காட்ட முடியாது. ஹலோ, அதனால மத்தியானம் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப மனசு பெருமையா இருந்துச்சு. ஒரு சராசரி தானே நம்ம அப்படின்ட்டு காரு ஒரு லைவுக்கு போறப்போ ஒரு டீ கடையில இருந்து டீயை குடிச்சிட்டாங்க. ஒரு 35 பேர் கொரோனான்றது மைண்ட்ல இல்லையா அவங்களுக்குன்னு பயம் வருது. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபுல்லா குளிச்சுட்டு போனேன். இது நேர்ல பண்ண வேண்டிய இன்டர்வியூ நம்ம வந்து ஜூம்ல பண்ணிட்டு இருக்கோம். அதுவே வந்து ஒரு ஒரு சங்கடமான விஷயமா தான் நானும் பாக்குறேன். So within the house வந்து நிறைய சந்தோஷங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்ற ஒரு கருத்து வந்து செகண்ட் 2-3 வீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களை வில்லனா பார்த்தோம், நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆன்டகனிஸ்டா இருக்கு, பிக் பாஸ் ஆன்டகனிஸ்டா பார்த்தோம், ஸ்லோவா நீங்க ப்ரொட்டாகனிஸ்டா மாறினீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து சப்போர்ட்டிங் கேரக்டரா மாறிட்டீங்களோன்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு சார். அது நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்க? அது சப்போர்ட்டிங் கேரக்டரா மாற்றுறது தப்பே இல்லை சார். அங்க மெயின் வில்லனா இருக்கிறது தப்பு இல்லை, ஹீரோவா இருக்கிறது தப்பு இல்லை, சப்போர்ட்டிங் கேரக்டர் தப்பு இல்லை. ஏன்னா அங்க ஹீரோ பிக் பாஸ், வில்லன் பிக் பாஸ், சப்போர்ட்டிங் கேரக்டர் பிக் பாஸ், காமெடியன் பிக் பாஸ். நாங்கெல்லாம் வந்து அங்க பொம்மைகள், அவர் தான் அந்த நூலை வச்சிருந்தாரு, நாங்க பப்பட்ஸ். அப்படி இருக்கும்போது அதுல வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ண வந்திருக்கிறோம். என் கேம நான் என்ஜாய் பண்ணேன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணேன், என்னோட முழுமையை தந்தேன்னா தந்தேன், 100% இல்ல. 20 நிமிஷம் கேபி தூக்கினாலும் தூக்கி நின்றேன், அது கேமுக்காக, கேபிக்காக இல்ல. அதே மாதிரி நான் முதல்ல வந்து இருந்தது வந்து கத்தி சொன்ன விஷயங்களை அடுத்த ஒரு 3வது வாரத்துல இருந்து குவைட்டா பின்வாங்கி லைட்டா சொன்னதுக்கு இன்னும் பெரிய எஃபெக்ட் கிடைச்சிருச்சு. எனக்கு வேண்டியது இவங்க எல்லாம் வந்து போலியா நம்ம கிட்ட பழகுறாங்களே, அவங்க அவங்க முகத்தெரிய கிழிச்சிட்டு வரட்டும், அப்போ ஈக்குவலா யார் என்னன்னு ஜட்ஜ் பண்ணி விளையாட முடியும். அதுக்காக நான் செஞ்சது வந்து நான் பொறுமையா இருந்தது வந்து வெளியில பாப்புலாரிட்டி இல்லாம இருக்கலாம். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு நிறைய ரிசல்ட் கிடைச்சிச்சு. திருப்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அப்படிதான் இருப்பேன். சரி, இப்போ அடிக்கடி இப்போ பேசுற உள்ள பேசுற விஷயம் வந்து குரூப்பிசம், ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கு அப்படின்றது. பட் பிக் பாஸ்ன்ற ஒரு விஷயமே வந்து ஒரு குரூப்பிசம் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் போலான்ற ஒரு தாட்ல பாத்துருப்பாங்க இல்லைங்களா சார் எல்லாருமே? பாத்தீங்களா தெரியல, குரூப்பிசம் ஏன் இருக்கக்கூடாது? குரூப்பிசம் இருக்கணும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டாதான் இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா எப்படியும் அந்த குரூப் எல்லாரையும் ஒதுக்கிட்டு அந்த குரூப் இருந்தாலும் திருப்பி ஒருத்தர் ஒருத்தர் குத்தணும் இல்ல. பிடிக்காத ஒரே விஷயம் என்னன்னா போய் குத்திடுவாங்க ஓபன் நாமினேஷன்ல. சாரி, நான் அப்படியே எனக்கு வேற ஆள் கிடைக்கல, நான் யார்ட்டையும் போய் நம்ம திட்டம் எதுக்கு சாரி கேட்கிறேன்? நாமினேட் பண்ணணும்ன்றது நம்மளோட கடமை. அதை பண்ணிட்டு போய் சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போட்டு ஒரு கட்சி ஏ கட்சிக்கு ஓட்டு போட்டு பி கட்சிக்கு அந்த போய் சாரி நான் அவருக்கு ஓட்டு போட்ட போய் சொல்லுவோமா? அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் தான் எனக்கு பிடிக்கலாங்க. இந்த ஒரு வருத்தம் தான் உங்களுக்கு ஃபைனல் வீக்ல வந்து அந்த என்டையர் ஃபுட் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன விஷயம் இல்ல. என்டையர் வீக்ல ஃபுட் சாப்பிட மாட்டேன்றதுக்கு பார்க்காத சில விஷயங்கள் காரணம். அது சொல்ல போதில்லை, நான் இங்க அது தேவையும் இல்லை. நான் நின்றது வந்து கேபி என்கிட்ட இந்த மாதிரி பண்ண போறேன்னு சொன்ன போது என்னன்னு சொல்லல, பண்ணுமா எப்படி பயஸ்டா இருக்காங்க ஜட்ஜு. ரொம்ப ரொம்ப பயஸ்ட் கிடையாது, ரொம்ப அழகா தராச ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. அதனால 200 பாயிண்ட் உனக்கு கிடைக்கும். அந்த அதுல வரக்கூடிய அந்த பட்ஜெட்ல அந்த 200 பாயிண்ட் எனக்கு வந்தாலும் நான் சாப்பிட முடியாது. அவ்வளவு இன்சல்ட்டிங்கா பாலாஜி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, நான் ஜெயிச்சாலும் அந்த லக்ஸுரி பட்ஜெட்ல இருந்து அதை சாப்பிட மாட்டேன், பிக் பாஸ் கொடுக்கறது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போனேன். உள்ள எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தோம், எல்லாம் பண்ணோம். ரம்யா வந்தாங்க எனக்கு சப்போர்ட் பண்ண, அவர் சார் வந்தாரு, ரியோ வந்தாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஜட்ஜு வந்து ரொம்ப ஆப்வியஸா வந்து பயஸ்டா இருக்காங்கன்றது அவங்க கேட்கிற கேள்வி. எல்லாம் நல்லவர் கை தூக்கு கெட்டவர் கை தூக்குன்னு தனியா பிரிக்காம ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்ன போது இவங்க சுதாரிச்சிருக்கணும், குளிச்சிருக்கணும். முதல் நாள் வந்து சோமுக்காக நான் போய் அவ்வளவு தூரம் நின்று வாதாடி இருக்கிறேன். ஓகே, அதெல்லாம் விட்டுட்டாங்க. அவங்க மனசுல என்ன இருந்துச்சு, ஆரி பேசுற சில விஷயங்கள்ல எனக்கு ஒத்து போனதுனால கை தட்டினேன் ஓபன் கோர்ட்ல. எனக்கு எதிரியா இருந்தாலும் யாரு ஆரி எனக்கு எதிரி இல்ல, எதிரியா இருந்தாலும் அவங்க நல்லது பண்ணா அதுக்கு நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். அததான் நான் ஒரு தடவை அனிதாட்ட கேட்க போய் அது முகத்தர பெருசா கிழிஞ்சிச்சு. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கிற போது கேப்டன்றவங்க அந்த கேப்டன்ற வார்த்தையே கெட்ட வார்த்தைன்னு நினைச்சிட்டாங்க. அது எனக்கு அந்த ரூல் தெரியலங்கிறாங்க, சாதாரண ரூல் தான். அந்த ஜட்ஜமா சொன்னதுதான் லாயர் மட்டும் தான் பேசணும் அப்படின்ட்டு. அவங்க ஜட்ஜு வந்து நீதிக்கு ஒத்து நடந்தார்களா? இல்லை. ஆனா நீதிபதிக்கு நான் மரியாதை கொடுத்தேன்னா, நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுத்தேன்னா கொடுத்தேன். அந்த திருப்தியோட அந்த பொண்ணு அவங்க சம்யுக்தா பண்ணது, அதுவும் ஒரு நட்பு முறையில சில விஷயங்கள்ல சொன்னேன். ஆனாலும் அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சொல்ற போது அத ஓபன் கோர்ட்ல நான் சொல்ல வரேன்னு வருது, அங்க நட்பை கொண்டுட்டாங்க. ஒரு கேப்டனுக்கு உள்ள கேப்டன்றது இவர் ஒரு பேர் என்ன, பிக் பாஸ் வந்து உச்ச மூலவர்னா இவங்க உச்சவர். அந்த அந்த அவரோட மானிட்டர், ஹெட் மாஸ்டர் மானிட்டர், அந்த பண்ணிட்டாங்க. ஒரு ஜட்ஜு கிட்ட போய் முடிஞ்ச ஒரு கேஸ அனிதாவை வந்து எனக்கு அகைன்ஸ்டாவும் சனம் எனக்கு ஃபாரும் தூக்கி நில்லான ஒரு கேஸ திருப்பியும் கிண்டி விட்டு எனக்கு வந்து அசிங்கப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அது செஞ்சுது. ஆனா அது எனக்கு நன்மையா தான் தெரிஞ்சிச்சு. அப்பதான் எல்லா கை தூக்கினோன்னு எல்லா மூஞ்சும் கிழிஞ்சிச்சு. கிழிஞ்ச மூஞ்சி கிழிச்சோட இருங்க, எதுக்கு சிரிச்சுட்டு வந்து திருப்பி வந்து கொஞ்சிருங்க? நீங்க குட்டிட்டு ஐ எம் சாரின்னு கேட்கறதும் தப்பு, கிழிச்சிட்டு திருப்பி ஐயா அப்படின்னு வர்றதும் தப்பு. இந்த இரட்டை வேஷம் வேண்டாம். நீங்க அன்னியனா இருக்காதீங்க, உரிக்கிற ஆணியனா தண்ணி கொடுத்துட்டாங்க பரவாயில்லன்னு சொன்னேன். ஓகே, சரி. இப்போ நீங்க நிறைய எல்லா சண்டேலயும் நீங்க இருந்தீங்கன்னு வந்து சொல்ல முடியாது, நிறைய சண்டைகள் உங்க தாண்டி போயிட்டுலாம் இருந்துச்சு, நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க நியூட்ரல் பெர்ஸ்பெக்டரா பார்த்துட்டு ஸ்பெக்டேட்டரா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இல்ல, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ சனம் வர்சஸ் பாரான்னு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, இல்லைன்னா வந்து ஆரி சம்திங் சண்டை போட்டு இருக்கும் போது நீங்க உள்ள போய் பேசணும்னு நினைப்பீங்களா? உள்ள போய் பேசி அவங்களுக்குள்ளத டைம் ஸ்பேஸ் எடுக்கிறதே சிலருக்கு வேலைங்க. அது தப்புன்னு சொன்ன நான் போய் எப்படி பேசலாம்? அதுவும் இல்லாம இப்ப ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு எல்லாரும் கிழிச்சுக்கணும்ட்டு நான் குவைட்டா உட்கார்ந்துட்டு ஆறு நீங்க கேளுங்க கேள்வி 5 பேர் 11 பேர். ஆமா அந்த டாஸ்க் நான் ஏதாவது கேள்வி கேட்க வந்தாலும் அனிதாவும் ஆரியும் என்ன வந்து ஒரு டர்ட் மட்டும் பார்த்து என்ன பேச விடல. அப்ப நான் நினைச்சிட்டேன் ஓகே நுணலும் தன் நாவால் கெட போகுது, நீ நுணலா இருக்காம நுட்பமா இருந்து பின்சாஞ்சி உக்காருன்னு உக்காந்தேன். அது பாதியில புரிஞ்சிருச்சு. எப்பவுமே இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிடும். கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அவங்கள பார்த்து சொன்னாரு. அது அப்ப கேக்குறது எனக்கா இல்ல அவங்களுக்கான? உடனே பாலாஜி எழுந்து என்ன திட்டுறாரு. அப்போ சரி சொல்லுங்க ஐயா கேள்வி நான் கேட்கிறேன் என்ன. ஆனா அந்த கேள்வி எனக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தாலும் குசும்பு ஒரு நிமிஷம் இருங்க அது எந்த இல்ல அத திருப்பி சொல்றாங்க. அப்புறம் திருப்பியும் போயிட்டு சாரி தம்பி எனக்கு அவங்க கேள்வி இல்ல அதனால கரெக்டா வரல, இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்ற. அப்பவும் சும்மா இருக்காங்க. அப்ப எத்த வேண்டாமா. அப்பதான் வந்தது வெடிப்பு. இவங்கதான் கேள்வின்ட்டு இவர் எவ்வளவு சொன்னாலும் வேல்முருகனும் ரியோவும் சண்டை போட்டோன்னு நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் போய் படுத்தேன். பாலாஜி வராரு, வந்து கேக்குறாரு தாத்தா உங்க கேள்வி எதுவுமே நாங்க ஒத்துக்கலையே, அப்புறம் எதுக்கு ஆரி வந்து அவங்கள பார்த்து ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்க கேள்வி கேட்கணும்? ஆமா சொன்னாரு. இப்பதான் புரியுதா உனக்கு? ஆமா அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு நான் எப்படி ராஜா சொல்லுவேன், அவரை போய் கேளுன்னு போய் அவரை முடிச்சுக்கிட்டாரு. அவங்க 2 பேரும் சண்டை ஆச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும் அர்ச்சனா அம்மா வந்து ரொம்ப தாராள குலம் படிச்சவங்க, அன்னபூர்ணி அப்படின்றது அது அவங்க கையால கொடுக்க, மத்தவங்க யாரும் பேர் வாங்கிடக்கூடாது, நல்ல குணம் அது. சனம் வந்து எனக்கு கடைசியா ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தது சனம் தான். அவங்களுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்து அவங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு டிஃபரன்ஸ் இருந்தாலும் we agreed to disagree but we were very cordial. தலை வலிக்குது தாயி டீ ஐயோ அண்ணா பால் இல்லையண்ணா மென்டி போட்டுதாமா சரி அண்ணா நான் எடுத்துட்டு வரேன்னா நாங்க போவோம். நான் இங்க இருந்து பாத்துட்டே இருப்பேன். அது கிச்சனுக்குள்ள வந்த உடனே ஒரு ஆவி வரும் அர்ச்சனா அம்மா மேல. அப்ப பாத்தோன்னா ஆஹா அதுதான் நான் கொளுத்தி போடுறது. நான் வந்து சிச்சுவேஷனு கூட கிரியேட் பண்றது இல்ல, எனக்கு வேண்டியது செய்யற போது அது அவங்க சிச்சுவேஷன் எடுத்து அவங்க தான் சுயம் எரிந்தா நான் கொளுத்து போடுறேன்னு விஷயம். அது அரைமூடி எலுமிச்சபழத்துக்கு அவ்வளவு இன்சல்ட் பண்ணாங்க. அப்புறம் பாருங்க ஒரு இடத்துல சொல்லுவேன் சனம் பயங்கரமா சண்டை போடும், எல்லா அர்ச்சனை அர்ச்சனாலாம் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப நான் தலை வலிக்குது உங்க கூட சண்டை போட்டாமா எலுமிச்சபழ ஜூஸ் பிடிச்சு தட்டமான்னு கேட்பேன். அதெல்லாம் உங்களுக்கு வருத்தம் வரும். அப்புறம் கேமரா பார்த்து கொளுத்துட்டியா பரட்டேன்னு. அப்ப என்ன நினைக்கிறாங்க ஏதோ பிக் பாஸ் தான் எனக்கு டெய்லி சொல்லி கொடுக்குறாங்க, பேசவே மாட்டாரு உள்ள படம். பிக் பாஸ் நீங்க போகலாம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவர் யாருக்கும் எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்காரு. சார் இப்போ நீங்க நிறைய டாஸ்க்ல எல்லாத்துலயும் நீங்க ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா இருந்திருக்கீங்க, எல்லா டாஸ்க்கும் இருந்தீங்க. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் உங்களுக்கு ஒரு கசப்பான விஷயம் என்னன்னா வந்து ஜெயிக்க வச்சுட்டோம்னு சொல்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வெரி ஃபேர் எனஃப் டு பி நாட் ஹாப்பி வித் தோஸ் திங்ஸ். இப்போ அந்த மாதிரி சொல்றது. அப்புறம் வந்து நீங்க உங்க வயசை சொல்லி ஒரு விஷயம் வந்து பண்ணு இல்ல பண்ணாதேன்னு சொல்றதுலாம் வந்து do you think it's a fair game inside Big Boss? சார் அது அவங்க ஸ்ட்ராட்டஜி சார். அது எப்படி நான் அன்ஃபேர்னு சொல்லுவேன்? அதையே முறியடிச்சு நான் நிக்கிறது தானே நான் பண்ணிட்டு இருக்கேன் முதல் நாள்ல இருந்து. அப்புறம் எப்படி கடைசியில மாறலாம்? ஆனா அவங்க என்ன பாலாஜி வந்து என்ன ஜெயிக்க வச்சுட்டேன்னு சொன்ன போது அன்ஃபேருக்காக தான் நான் பயந்து போய் அதை வந்து ப்ரூவ் பண்ணேன். பிக் பாஸையும் நான் ரீவைண்ட் பண்ணி பார்க்க சொன்னேன். எதா இருந்தா பிக் பாஸ்லாம் ரொம்ப ஃபேருங்க. அதனால எனக்கு என்னன்னா அந்த கேமுக்கு உண்டான ரூல்ல விளையாடலாம். ஒரு கேம்ல திருடலாம், திருடணும், ஏமாத்தணும், திருடலாம், ஏமாத்தலாம், பிச்சை எடுக்கலாம், பேசி வாங்கலாம்னு இருந்த போது 4த்தையும் செஞ்சு கோல்டு எடுத்து நான் ஒத்தன் தான். அதுல எனக்கு வந்து வருத்தமே இல்லை. ஆனா ஒரு கேம்ல நியாயமா விளையாடி அந்த பாசிங் த பார்சல்ன்றது ஆர்தாம் ஏவால் விளையாடின விளையாட்டு அது. அந்த விளையாட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை நான் வந்து முடியல, என் கையில வந்து பட்ட உடனே என் கை பட்டுச்சுன்னு சொன்னது நான் தான். அந்த பையனை வந்து சொல்றான் சாங் முடிஞ்சுதான் எனக்கு தெரியலன்னு ஒண்ணு எல்லாரும் சொன்னாங்க. முடிஞ்ச போது அவன் கையில தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என் கை பட்டுச்சுன்னு அதுக்கப்புறம் தான் நான் ஒத்துக்கிட்டேன். சார் ஒரு ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்டா நான் பர்சனலா பார்த்தது வந்து ஃப்ரம் நீங்க அந்த 16 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒருத்தவங்களா வெளில அனுப்பிச்ச அந்த எலிமினேஷன் 8 பேர் வெளில அனுப்பிச்சது அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஐ சீன் இன் பிக் பாஸ். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், நீங்க லேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற விஷயம். ஸோ நீங்க அந்த கேம் ஆடிட்டு இருக்கும் போது உங்க மைண்ட்ல தோணுச்சா யாரை கண்டுபிடிப்பாங்களா, எப்ப கண்டுபிடிப்பாங்கன்னு ஒரு தாட் இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல இல்ல இருந்துச்சு. அதோட நான் ஆக்சுவலா என்னாச்சுன்னா ஆரி வந்து நான் குளிக்கல, அது அந்த திடீர்னு கூப்பிட்டுட்டாரு அந்த கேம்ல. 7 பேர் தானே நாங்க உள்ள போனோம், இவர் எதுக்கு அப்படின்ட்டு முதல்லயே பயந்தாங்க எல்லாரும். பிக் பாஸ கேட்டாங்க, இல்ல சுரேஷும் தான் அப்படின்னாரு. அந்த பயம் வந்து அவங்களுக்கு உள்ளே தூக்கிட்டு போனாங்க. சோ இது பார்த்தேன், ஓ பயப்படுதுங்களா சரி. ஆரி வந்து சுரேஷ் நீங்க ஃப்ரெஷ்ஷாவே இல்ல போய் குளிச்சுட்டு போங்கன்னாரு. அந்த பாத்ரூம்க்கு போனேன்னாலோ இல்ல குளிக்க போனேன்னாலோ என் மைண்ட் வந்து பயங்கரமா ஒர்க் ஆகும். உள்ள போயிட்டு குளிக்கிறப்போ என்ன எதுக்கு போட்டாரு இவரு, சரி ஓகே இப்ப என்ன இவங்களை எலிமினேட் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு யுக்தி தோணுச்சு பல்பு. ஆனா அதே யுக்தி நான் முதல்ல பண்ண போது என் மண்ணைய பிடிச்சிட்டாரு பிக் பாஸ், இல்ல அப்படின்னாரு. ஆனா அத மத்தவங்களை பண்ண விட்டாரு அதுக்கப்புறம். ஆனா என்ன பண்ண உள்ள சரி போற வரைக்கும் போவான். பிக் பாஸ் ஒரு கண்டஸ்டன்டா தான் நான் நினைச்சேனே தவிர நான் நினைக்கல. அங்க நான் தோக்கடிச்சது இவங்களே இல்ல, பிக் பாஸ் சிரிக்க வச்சிருப்பேன். அவங்க எனக்கு தெரியாது, அவங்க வேற யூகம் வச்சிருப்பாங்க, இல்ல இது சுரேஷ் பண்ணுவான்னு நினைச்சு பண்ணிருப்பாங்க, எதுவானா இருக்கலாம். பட் எனக்கு வந்து அவர் ஒரு கண்டஸ்டன்ட் தான். பரட்டை வந்து என்ன கொளுத்து சொல்லுதா, சரி ஓகே வா போலான்ட்டு உள்ள போய் உக்காந்தேன். அவர் என்ன சொன்னாரு, இவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் படிக்க, அது அவர் பேசுறத அந்த பேப்பர் படிக்கிறாங்களே, அப்போ அவங்க மிச்சம் தான் பாப்பாங்க. நான் மட்டும் பாத்தீங்கன்னா காலை தூக்கிட்டு இந்த என்னது அந்த என்ன படம் பாகுபலியில ரம்யா மேடம் உட்கார்ந்து மாதிரி உட்காந்துருப்பேன். ஆனா கவனிப்பேன். அதுல என்ன சொன்னார், பஸ்ஸர் அடிச்ச உடனே பேசலாம் அப்படின்னு. உள்ள போய் உக்காந்த உடனே நான் யாரும் பேசுறதுக்கு முன்னாடி இது பாருங்க, நம்ம இங்க இருக்கிற 8 பேரு அங்க இருக்கிற 8 பேரு எல்லாம் சேர்ந்து நம்ம செலக்ட் பண்ணோம். பிக் பாஸ் வந்து எவ்வளவு ஓட்டு வந்ததுன்னு மிச்சம் எந்த சீசன்லயும் சொல்லல கண்டஸ்டன்ட்க்கு. அங்க வெளியில பாக்குறவங்களுக்கு இது வரும், அது காரணமா தான் சொல்லியிருக்காரு. சோ அவர் வந்து ஆர்டர் தயாரிச்சு கொடுத்துருக்காரு. சோ பிக் பாஸுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், இவங்களும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்னும் நினைச்சிச்சு. நம்ம இல்லையே, நம்ம கடைசி தானே, அடுத்தது தானே, சனம் தானே முதல்ல. மத்தவங்க சனத்துக்கிட்ட கூட எப்படி அம்மா உனக்கு வேணுமா, உனக்கு வேண்டாமா, வேணாம் 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 சனம், இவங்க எல்லாரும் வேணான்ட்டாங்க. நிறைய இடத்துல நான் வேணான்னு சொல்லவே இல்லை. அப்புறம் கேட்பாங்க, நானும் சொல்லுவேன். ரம்யா தான், ரம்யா உஷார். அப்படி இருக்கும்போது தன்னை தனக்கு தான் வேணும், தனத்துக்கு தான் வேணும் எல்லாம் விளையாடுனாங்க. நான் எனக்கு வேணும்னு விளையாடல, நான் விளையாட்டுக்கு விளையாடுறேன். எனக்கு அது வேணும்னு இருந்தா எனக்கு வந்து என்னோட அறிவு கண் அடைஞ்சிருக்கும், என் கோபம் வந்திருக்கும். நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு அங்க அடக்க முடியாதது சிரிப்பு. முதல்ல சடம் போன உடனே ஐயோ ஐயோ சிரிப்பு. கொஞ்சம் தூரம் வரப்போ எனக்கு சிறுநீர் கழிக்கணும்ன்ற அந்த ஆத்திரமும் அவசரமும் வந்துருச்சு. அதையும் அடக்கிறேன். சிரிப்பு அடக்கிறதுக்கு கையை இங்க வச்சா அது வந்துட்டு போறதோன்னு பயம். வேற வழியே இல்ல. 3 பேர் இருக்கிற போது ரம்யா ஐயோ பிக் பாஸ் போனோன்னு நான் சொல்றேன், பரட்டை அதெல்லாம் முடிடுங்க பிளீஸ், பிக் பாஸ் பேச விட்டுறாதீங்கன்ட்டு போறேன். ஆனா எல்லாம் தரந்துருந்துச்சு. எனக்கு அப்பவே தெரியும் அப்பவே. நான் வரப்போவே அந்த மைண்டோட தான் வந்தேன். வந்தாலும் என்னோட கேரக்டர் இன்னும் ஃபுல்லு கொடுக்கணுமேட்டு ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து கேபி தான். ஆனா அதை கன்ஃபியூஸ் பண்ணி அதை என்ன பண்ணிடுச்சு, அது பர்சனலுக்கு எல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் சொன்னா தருவான்ட்டு நான் வந்து கேம்ல வந்துச்சுன்னா பிசாசு மோசமானவன், அது புரிஞ்சுக்கல. நான் அதெல்லாம் கேரே பண்ணல. ஓகே பெரிய கிஃப்ட்டுங்க, அந்த காடை வச்சு என்னங்க பண்ண போய்தான் சரி. அந்த காடை எனக்கு வேணாம், எனக்கு நான் என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கிறேன். ஓகே கிரிக்கெட் மேட்சுக்கு போயிட்டு அவன் விளையாட அந்த மட்டை வேணும்ன்றது ரொம்ப ஓவர். மேட்ச் நல்லா இருக்கா பாத்துட்டு வரணும். சிக்ஸர் அடிச்ச பால் எம்எடியில வேணும்னா எதிர்பார்க்கலாம். சோ நான் போன உடனே இவங்க 2 பேரும் உஷாராயிட்டாங்க. அவனை பேச விடாம ரம்யா மேடம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ இவர் கேக்குறாரு, அஜித் கேக்குறாரு, இது வந்து ஸ்ட்ராட்டஜியா? ஆமா, செகண்ட்ல சொல்லுவேனா, எனக்கு அதெல்லாம் யோசிக்கிறது எல்லாம் கிடையாது. உண்மைதான். அது வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிங்களா? எல்லாரும் இருக்கப்ப தெரிஞ்சிச்சு இல்ல, அவங்களுக்கு சொல்லிட்டா அவங்க உஷாராயிடும். உனக்கு வேண்டிய போது சொல்றேன், நான் வந்து எனக்காக விளையாடுறேன்னு சொல்லிட்டு அப்பல இருந்து எனக்காக விளையாடுறேன். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில நான் போறப்பவே அந்த டிவி ஆன் ஆச்சு. சோ நான் நினைச்ச மொத்தத்தையும் காட்ட போறாங்க, மிச்சம் யாரும் அதை கவனிக்கல. நான் கவனிச்சேன். அப்போ உள்ள பாப்பாங்கன்னு தெரிஞ்சு யாரு யாருக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டீங்க. அகம் டிவி வழியா என் அகத்தை பிட்டு வச்சேன். அது 10 தெரியுது. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ணதுக்கு நான் எது கோவப்படணும்? अनीता कतिच अम्मा नल्ला वीडियो कतिनार इवर वो सट वेटी अभी कुट्रम नेंजुद ना डाइल्यूट पड़ कूड़ा अदा सेकंड थर्ड वीक ना डाइल्यूट पड़े स्पेस कैमरा स्पेस भगवद्गीता சொல்ற மாதிரி நான் செய்கிறேன் நீ செய்யவில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் செஞ்சாரு நான் எதுவும் செய்யல ரைட் சார் லாஸ்ட் செக்ஷன் வந்து क्विका रैपिड फायर மாதிரி ஒரு 5-6 क्वेश्चंस ஃபர்ஸ்ட்ல வந்து வைல்ட் கார்டு கரெச்சா பேக் டு பிக் பாஸ் போவீங்களா விஜய் டிவி வேற என்ன கணத்துல புதிக்க சொன்னாலும் புதிப்பேன் பிரதீப் என்ன மேல அவளை நம்பிக்கை வச்சிருக்காங்க என்ன நம்பிக்கை அவங்க மேல வச்ச நம்பிக்கை காப்பாத்தنا தெரியாது நான் அவங்க வந்து நான் வச்சிருந்த நம்பிக்கை காப்பாத்தினா கண்ணை மூடி என்ன வேணா செய்வேன் சூப்பர் சார் நீங்க ஃபைனலிஸ்டா பார்க்கிறது ஒரு மூணு பேர்னே யார சொல்வீங்க सर इक्र अतने okay, okay, आना okay. यार नित्य गणपूर्ण आयुसो निमिषम इमेज बैडा प्रोटेक्ट पड़ा काटा सो बुद्धिशालीतनम यार उन्मया सर உங்களுக்கு இப்போ நீங்க உங்க ஃபேவரட் மெமரி இந்த 30 டேஸ் பிக் பாஸ்னா இத சொல்வீங்க ஒரு ஒன்னு சொல்லணும்னா உடனே எப்படி சார் சொல்றது அது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் சார் அதுல முந்திரி பருப்பு இருந்துச்சு அரிசி இருந்துச்சு வெல்லம் இருந்துச்சு நெய் இருந்துச்சு திராட்சை இருந்துச்சு சூப்பரா எல்லாம் சேர்ந்து அந்த 35 நாளும் எனக்கு 35 இல்ல 14 நாள் குவாரண்டைன் கிட்டத்தட்ட 50 நாள் சூப்பரா இருந்துச்சு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க இந்த விஷயம் அப்படி பண்ணிருக்க வேண்டாமோ ஊர்ல இந்த விஷயத்தை மாத்தி செஞ்சிருக்கணுமோன்ற யோசிச்சதுண்டா ஒரு விஷயம் சொல்றேன்னா அடிச்சிருக்க கூடாது சார் அவங்க என்ன வந்து என்னதான் பாடியில பண்ணாலும் மத்தவங்க நம்மள திட்றது நமக்கு நல்லதுன்னு யோசிச்சு நான் சாதுர்ணியமா ஸ்ட்ராட்டஜியா விளையாடினா என்ன பிசிக்கல் பண்ணியிருந்தாலும் நான் பண்ணாம இருந்திருக்கணும் அங்க நான் ஒரு சின்ன குழந்தை ஆயிட்டேன் அங்க நான் வந்து அந்த கேம் வந்து என்ன பொசஸ் பண்ணிடுச்சு நம்ம வெளியில வந்தப்போ பொசஸ் ஆயிதானே வந்து அந்த ரெண்டு இன்டர்வியூ கொடுத்தா அந்த மாதிரி அது என்ன பொசஸ் பண்ணிச்சு தொடப்பக்கட்டியை தூக்கினா தப்புன்னு தெரிஞ்ச போது அந்த செங்கோலியும் தூக்கி இருக்க கூடாது அது நான் செஞ்ச தப்பு நீங்க வெளிய வந்துட்டு திரும்பி மத்த ஹவுஸ்மேட்ஸ் டச்ல இருப்பீங்களா அப்படி சார் உள்ளே நான் டச்ல இல்ல வெளிய வெளியில வந்தா என்ன அவங்க கொல்லாம விட்டாங்கன்னா போதும் சார் நான் அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கேன் I think on that note thank you very much Suresh it's a pleasure talking to you and ungala paathirundha avlo sandoshama irundhuchu neenga illenradhu oru chinna vartham dhaan but ungala youtube la adikadi paapondra nambike irukku so yen big boss la paaka mudiyuma irukku yaarukku theriyum who never illa unga vaay mugurtham palichi thirupiyum poi 4-5 adi vaanganonu enakku anyway unga neer ellarkum en iniya deepavali vaalthukal enakku ivlo support kuduthu எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல இருந்தாலும் கொடுத்திருக்கீங்க அதுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அத காப்பாத்த ரொம்ப முயற்சி எடுத்துப்பேன் நன்றி thank you so much